நங்கநகை உலகெங்கும் புகழ்பெற்ற சென்னை தியாகராய நகர் உஸ்மான் ரோடு லலிதா ஜுவல்லரி மார்ட் பிரைவேட் லிமிடெட் வாரம் தோறும் வழங்கி வரும் வேடிக்கை வினோத இசை நிகழ்ச்சி புதிய முகங்கள் புதிய பாட்டுக்கு பாட்டு லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு பாட்டுக்கு பாட்டு லலிதாவின் பாட்டுக்கு பாட்டு அல்லது இரண்டு எழுத்துக்களில் வாய்ப்பு இளமையேனும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு ஒரு பொழுதில் ஓர் ஆசை சுகம் சுகம் பதிலே ஒரே சுகம் இளமையேனும் பூங்காற்று பாடியது ஓர் பாட்டு ஒரு பொழுதில் ஓர் ஆசை சுகம் சுகம் மணி ஒலித்தது சிவா பூ பூவ 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 பூவே பாடலை உருவாக்கிய நேரத்தில் பல்லவிக்கு மெட்டமைத்த போது பாடல் ஆசிரியர் அங்கு இல்லை போதும் ஆகவே சிவப்பாளர் பூவே 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 என்று மெட்டையே அப்படியே அமைத்து விட்டார் போலும் பூ இந்த இடத்திலே மணி ஒலித்திருக்கிறது பூங்கதவே தாழ்த்திரவா பூங்கதவே தாழ்த்திரவா பூவா பெண் பாவா பொன்மாலை சூடிடும் பூவா பெண் பாவா பூங்கதவே தாழ்த்திரவா திருத்தேகம் எனக்காகும் தேனில் நனைந்தது ஆனந்தம் பொன் மணி ஒலித்திருக்கிறது தீ அல்லது தீ திண்டுக்கல்லே திண்டுக்கல்லே மதுரை ஜில்லா எனக்கு போங்கிட்டதான் கொஞ்சம் பேச கொஞ்ச நேரம் ஒதுக்கு நாமே கள்ளு அடுக்கள் ஆண்டவரா படிக்கள் ஐயா மாறு அசைச்சு பாரு அசையாத கருக்கள் நகர் 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 நகருடா நாளைக்கு குடிக்கு மினுக்கி வரும் தங்க பேருடா நகர் 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 நகருடா நாளைக்கு குடிக்கு மினுக்கி வரும் திண்டுக்கல் அங்கெங்கு இசைக்குழு அதை பார்த்ததே பாடல் நினைவுக்கு வந்ததா நேற்று வந்த பாடல் சரி சொல்லுங்கள் பாடசாலைக்கு போடலாம் பாட்டுத்தான் படிப்பீர்களா பாடமும் படிப்பீர்கள் பாடங்களும் படிப்பீர்களா நேற்று வந்த பாடல் அதை கூட உடனே மனனம் செய்து ஒரு வரி விடாமல் நினைவில் வைத்து பாடுகிறார்கள் சரி கா இந்த எழுத்திலே மணி ஒலித்திருக்கிறது நீங்கள் ஆரம்பிக்க வேண்டிய எழுத்த கா அல்ல கா நடில் காட்டு மல்லி பூத்திருக்க காவக்காரம் பார்த்திருக்க
வைரக்கால தோட்டமே பாக்குதடா மாட்டுக்கரவேலாய மாட்ட கொஞ்சம் பாத்துக்கடா மாட்டுக்கரவேலாவும் மாட்ட கொஞ்சம் பாத்துக்கடா காட்டுமல்லி பூத்திருக்க காவல்காரம் பாத்திருக்க காட்டுமல்லி பூத்திருக்க காவல்காரம் பாத்திருக்க ஆட்டம் போட்ட மயிலக்கால தோட்டமே பாக்குதடா மாட்டுக்கரவேலாவும் மாட்ட கொஞ்சம் பாத்துக்கடா மாட்டுக்கரவேலாவும் மாட்ட கொஞ்சம் பாத்துக்கடா மணி ஒலித்தது பா அல்லது பா பல்லாங்குழியில் வட்டம் பார்த்தேன் ஒற்றை நான் பாடுகிறீர்கள் ஆங்காங்கே கொஞ்சம் அப்படி இப்படி விலகி இந்த வயது அப்படித்தான். சரி, நான் இந்த இடத்திலே மணி ஒலித்தது நான் நெடில் அல்ல நான் நெடில் அல்ல குரில் நம் தம் எண்ணாதமே சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை கண்கள் வந்தும் பாவையில்லை பார்வையில்லை ராகங்களின்றி சங்கீதமில்லை சாவொன்றுதானம் காதலில்லை என்னாதமே சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை முகம் வந்து பழகுமோ அறிமுகம் செய்து விலகுமோ விழிகளில் நீர் வழியுமோ அது சொல்வதை தாங்க முடியுமோ விழியில் எந்தெந்த உருவில் உறவாடி விழிகையில் அன்று எது பெரிவாய் தனிமையில் எந்த இதயம் கருகாய் உதிருமோ திரைகளிட்டாலும் வழியில் இல்லாது அலைகளிட்டாலும் விலகி செல்லாது பொன்னினதி கண்ணினதி ஜீவனதி அழுதபடி கரங்கள் தொழுதபடி சிறைகளும் பொடிப்பட வெளிவரும் ஒரு கீழ் இசை எந்த மயில் வரும் இனி எந்த ஞாபக வேதலை மீறுமோ காதலில் ஆடிய பாதங்களும் ஆடிடுமோ 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 பாராட்டுகள் வார்த்தைகள் மறக்காமல் பாடினார். இன்னும் கொஞ்சம் ஸ்ருதியை அவதானித்து பாட வேண்டும். மோ என்று பிடித்திருக்கின்றார். மோ அல்லது மோ முட்டுகளே மூச்சு விடா முட்டுகளே காதல் நான்
இவ்வளவு பாடல் வரிகளையும் எப்படி மன இதே அளவு பள்ளிக்கூட பாடல்களும் நினைவில் இல்ல, பரீட்சைக்கு போன பிறகு மறந்து போயிடும். நம்பிக்கையோட சொல்கின்றீர்கள். பார்ப்போம், இன்னும் ஒரு 10 ஆண்டுகள் கழித்து பார்ப்போம், இதே மேடையில் சந்திப்போம். அப்போது நீங்கள் சொல்ல வேண்டும், நான் இத்தனை புள்ளிகள் பெற்று முன்னணியில் இருக்கின்றேன் பள்ளிக்கூடத்தில் என்று சொல்ல வேண்டும். சரி, நீங்கள் ஆரம்பிக்க வேண்டிய எழுத்து சோ. சோ நெடில் அல்ல, சோ குரில். சொல்லித்தரவா சொல்லித்தரவா சொல்லித்தரவா, ஒன்று ஒன்னா ஒன்று ஒன்னா சொல்லித்தரவா, சொல்லி கொடுத்தா கத்துக்கொள்ளற கத்து குட்டினா, தங்கம் எனக்கு தேவைப்படுதே தண்ணி குட்டினா, ஒன்றும் தெரியாத கெட்ட பைய நீதான், எல்லாம் தெரிஞ்ச நல்ல பொண்ணு நான்தான், செல்ல 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 நீதானே செப்பு செல்ல, மல்ல 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 கூத்தாடும் பள்ளி மல்ல, தட 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 ஓயாது இந்த அல, தட 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 தானாது இந்த அல, சொல்லித்தரவா சொல்லித்தரவா சொல்லித்தரவா. சோ மீண்டும் சோ என்ற பணி ஒலித்தது. நீங்கள் சோ குரில் அல்ல, சோ நெடில். சோதனை மேல் சோதனை பாடல்கள் மட்டுமல்ல, அந்த கால பாடல்களும் எனக்கு தெரியும் என்று நிரூபிக்கின்றார். மீ மீ இந்த இடத்திலே மணி ஒலித்திருக்கிறது. மீ அல்லது மீ. மீனம்மா மீனம்மா கண்கள் மீனம்மா, தேனம்மா தேனம்மா நானம் ஏனம்மா, சுகமான புதுராகம் உருவாகும் வேலை நானமோ, இதமாக சுகம் காண துணை வேண்டாமோ. மணி ஒலித்திருக்கிறது. மீ அல்லது மீ. மின்னல் ஒரு கோடி எந்த உயிர் தேடி வந்ததே, லட்சம் பல லட்சம் பூக்கள் ஒன்றாக இந்த இடத்திலே சரியாக மணி ஒலித்தது. ஓ நெடில் அல்ல, ஓ குரில். ஒரு வார்த்தை கேட்ட ஒரு வருஷம் காத்திருந்தேன், அந்த பார்வை பார்த்து பல வருஷம் பூத்திருந்தேன், ஒரு நாளும் ஒன்னு நினைச்சிருந்து வாழ்ந்து வந்தேன், இதுவரை இதுவரை அதற்கு மேல் பாடல் இயற்ற முடியாது இல்லையா. ஒரே சமயத்தில் ரெண்டு காரியம் எப்படி செய்வது? சரி, பாடிக்கொண்டே பாடல் இயற்றுவது கொஞ்சம் கஷ்டம் தான். என்னாலும் நன்றி நன்றி, அருமையாக நல்ல வளமான குரலால் பாடினார். நன்றி நன்றி நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் கடைசி போட்டியாளரை அழைக்கின்றேன். சென்னை 5 திருவல்லிக்கேணி டிபி கோயில் முதலாவது லேன் முதலாவது மாடி இலக்கம் 59x29. இந்த முகவரியைச் சேர்ந்த வி சரவண பெருமாள். சரவண பெருமாள் வாருங்கள். வணக்கம் சரவண பெருமாள். வணக்கம். அழகான பெயர், சரவணின் பெயரும் பெருமாளின் பெயரும் ஒன்றாக சேர்ந்திருக்கிறது இல்லையா. சொல்லுங்கள், உங்களுக்கு எந்த அளவு இசைத்துறையில் அனுபவம்? மேடைகளில் பாடி அனுபவம் நிறைய உண்டா? இப்போது பாடி வருகின்றீர்கள். சரி, முறையாக சங்கீதம் பயின்றதில்லை, கேள்வி ஞானம் தான். யாருடைய பாடல்களை எல்லாம் அதிகமாக பாடுவீர்கள்? இசைஞானி இளையராஜா. இசைஞானி இளையராஜா. சரி,
அவர் பாடல்களை பாட விரும்புவோர் பெரும்பாலும் அவருடைய குரல் சாயலில் பாட முயற்சிக்கின்றார்கள். நீங்களும் அப்படி பாடுவீர்களோ எனக்கு தெரியவில்லை. அப்படி பாட வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய மெட்டில் அவர் பாடி காட்டிய பாடல்களைத்தான் பிரபலமான பாடல்கள் பாடுகின்றார்கள் தங்கள் குரலில் இல்லையா? பார்ப்போம். இப்போது பாடப்போகும் பாடலும் இசைஞானின் பாடல் தானே. பாடுங்கள். அது நம் நாட்டு கீடாகுமா? பல தேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் மூல் இணைத்திடுமா? சொர்க்கமே என்றாலும் அது நம் ஊரு போல வருமா? அடைய நாடு என்றாலும் அது நம் நாட்டு கீடாகுமா? எப்போதுமே நமக்கு பொன் நாடாய் இருக்கும். அதற்காக நாம் இன்னொரு நாட்டை தாழ்வாக நினைக்க முடியாது. பிறந்த நாட்டை போற்றுவோம், பிறந்த நாட்டை நேசிப்போம், தாய்மொழியை நேசிப்போம். மா என்று பிடித்திருக்கின்றார் சீமா. நீங்கள் ஆரம்பிக்க வேண்டிய எழுத்து மா நெடிலல்ல குரில். கம்ப்யூட்டரிலே ஹார்ட் டிஸ்க் என்று ஒன்று இருக்கிறது, கையிலே எடுத்து சொல்ல பென் டிரைவ் ஒன்று இருக்கிறது. இது ஒரு பென் டிரைவ். மோ இந்த இடத்திலே மோனி மணி ஒலித்திருக்கிறது. மோ அல்லது மோ மோ அல்லது மோ நிறைய பாடல்கள் இருக்கு. என்ன இவ்வளவு தயங்கினேன், மயங்கினேன், தயங்கினேன் என்று அவர் தான் பாடினார். நீங்கள் தயங்கக்கூடாது.
तवराणय पैसा नमद ललिता नगे मालिक अधिपर तिर किरण अनोड़ मीडिया कल्लूरी विरा संगीत समीपणी अवर विजय आंटनी सुब्रमण्यम पड़ी बालाजी अनोड़ अड़क பரிசுகளை பெற ராதாகிருஷ்ணன் சந்திரசேகரன் இருவரும் வாருங்கள் 15 ஆண்டுகளாக பாட்டுக்கு பாட்டு நிகழ்ச்சியில் தங்க நாணயங்களை அள்ளி வழங்கினார்கள் என்றால் எத்தனை தங்க நாணயங்களை வழங்கியிருப்பார்கள் இதோ இரண்டாம் பரிசு திரு கிரண் அவர்களின் அன்பு கரங்களால் வழங்கப்படும் பரிசு ராதாகிருஷ்ணனுக்கு நமது சிறப்பு விருந்தினர் ललिता नगे मालिक तंग नाणय परिसने मुदल परिसागर एम के चंद्रशेखर नमय तेमर एम के बालाजी तंग नाणय परिसने नंरी किरण बालाजी मामी मनोहर उल उम्मीद இப்போது ஆஸ்திரேலியாவிலே வாழ்ந்து கொண்டிருக்கும் நித்தி கனகரட்னம் அவரை நாம் பொப்பிசை பிதா என்று சொல்வோம் பொப்பிசை பிதா நித்தி கனகரட்னம் அவர்கள் ஆஸ்திரேலிய பல்கலைக்கழகத்திலே விருவரையாளராக இப்போது பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் அவர் பாடிய பாடல் தான் சின்ன மாமியே உன் சின்ன மகளே சரி இப்போது நீங்கள் இந்த படியில் என்ன பாடல் பாட போறீர்கள் கண்டிப்பா இந்த ரெண்டு பாட்டும் பாடுவேன் பட் அதுக்கு முன்னாடி வந்து இப்போ நமக்கு பெருமை சேர்த்துட்டிருக்க நான் வந்து ரஹ்மான் சாரோட ரொம்ப தீவிரமான ஒரு ரசிகர் நான் அதுக்கெல்லாம் அவருக்கு மிகப்பெரிய பெருமை கோல்டன் குளோப் விருது பெற்றது தொடர்ந்து ஆஸ்கார் அங்கீகாரம் இதெல்லாம் அவர் இந்திய இசையமைப்பாளர் என்ற வகையில் இந்திய மக்களை பெருமைப்படும் வேளையில் அவர் தென்னகத்தை சார்ந்தவர் தமிழகத்தை சார்ந்தவர் என்ற வகையில் தமிழர்களுக்கெல்லாம் பெருமை இல்லையா ஆனால் नमक सकती
இல்லையா? அந்த இறை நம்பிக்கை மட்டும் இருந்தால் போதும், நிச்சயம் வாழ்க்கையில் உயரலாம். ஆனால் உயர்ந்த இடத்தில் இருக்கும் போது உலகம் உன்னை வணங்கும். ஆகவே உயரும் போது கொஞ்சம் தலை தாழ்ந்து ஒரு நாணர் புள்ளை போல் வாழ வேண்டும். அது மிக முக்கியம். அப்படியே தலை நிமிர்ந்து கொண்டே இருந்தால் திடீரென்று சுனாமி வரும், புயல் வரும், இல்லையா? அது நம்மை எங்கேயோ அடித்து சென்று விடும். ஆகவே நாம் வந்த பாதையை மறக்காமல், நம்மை வளர்த்து விட்டவர்களை மறக்காமல், எல்லோரையும் நேசித்து வாழ வேண்டும். தமக்கு பின்னே இன்னொரு தலைமுறை வரப்போகிறது என்பதை அறிந்து அவர்களையும் வாழ்த்தி வரவேற்கும் பண்போடு வாழ்ந்தால் நிச்சயம் நீங்கள் உயர்ந்து கொண்டே இருப்பீர்கள். நீங்களும் அதை கடைபிடிக்க வேண்டும். சோ இன்னைக்கு நான் வந்து ரஹமான் சாரோட ஒரு சாங், நான் இங்க நிக்கிறதுக்கு முக்கியமான காரணம் என்னோட பெற்றோர்கள், என்ன பிளேபேக் சிங்கரா அறிமுகப்படுத்தின விஜய் ஆண்டி சார். பட் அதுக்கு மேலே பாட ஆரம்பித்தப்போ எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருந்தது ரஹமான் சார். ஸோ ஃபர்ஸ்ட் ஃபியூ லைன்ஸ் ரஹமான் சாரோட ஃபர்ஸ்ட் சாங் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் ஒன்று, நான் அதை பாடி ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் என்னோட ரோஜா ரோஜா பட பாடல், என்ன பாடலை பாட போனீங்க? காதல் ரோஜாவே, காதல் ரோஜாவே. இந்த பாடல் மெட்டுக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. இந்த பாடல் மெட்டை கேட்ட வட இந்திய இசை மேதை நௌஷாத் அவர்கள் இங்கு வந்து பாராட்டி சென்றார். இந்தியில் அந்த மெட்டை கேட்டு அவ்வளவு அற்புதமான மெட்டை அவர்கள். அது மட்டும் அல்ல, நமது மெல்லிசை மாமன்னரே ரஹமானை பாராட்டியிருக்கின்றார். மெல்லிசை மாமன்னரின் இசைக்குழுவில் ஒரு கீபோர்ட் வாசித்திருக்கின்றார். ஆனால் அவர்கள் எல்லாம் தங்களுக்கு பின்னே வளரும் தலைவரை வாழ்த்தி வரவேற்கும் பண்பில் உயர்ந்தவர்கள். அதனால் தான் இன்னும் உயர்ந்த மனிதர்களாய் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பாடுங்கள். தென்றல் என்னை தீண்டினார் சேலை தீண்டும் ஞாபகம், சின்ன பூக்கள் பார்க்கையில் தேகம் பார்த்த ஞாபகம், வெள்ளி ஓடை பேசினால் சொன்ன வார்த்தை ஞாபகம், மேகம் ரெண்டும் சேர்கையில் மோகம் கொண்ட ஞாபகம், வாயில்லாமல் போன வார்த்தை இல்லை கண்ணே, இல்லாமல் போன வாழ்க்கை இல்லை கண்ணே, உன்னோடுதான் முத்தங்களா சொல் சொல் காதல் ரோஜாவே, எங்கே நீங்கே கண்ணீ வழியுதழி கண்ணில் கண்ணுக்குள் நீத கண்ணீரில் நீதா கண்மூடி பார்த்தா நெஞ்சுக்குள் நீதா என்னானதோ ஏதானதோ சொல்